வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச்செயலாளர் ஆகிட்டார். நீதிமன்றம் கொடுத்த அழுத்தம், தேர்தல் ஆணையத்துக்கு பாஜக கொடுத்த அழுத்தம், எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் ஆகியிருக்காங்க. அவரை ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறத தாண்டி ஓபிஎஸ்க்கு என்ன விதமான ஒரு மதிப்பு பாஜக மேலிடம் வச்சுருக்கு, இனிமேல் பாஜகவை நம்பலாமா அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பில் ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, நேற்று பெங்களூர் புகழேந்து பேசும்போது, செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். கர்நாடக தேர்தல் உச்சக்கட்டத்தை பரபரப்பாக ஆகிட்டே இருக்குது. நம்மள்ட்ட வந்து காங்கிரஸ், பிஜேபி, பாரத மதசார்பற்ற ஜனதா கட்சி இவங்க எல்லாமே வந்து நம்மள்ட்ட ஆதரவு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓபிஎஸ் ஐயா மட்டும் ஒரு முடிவை சொன்னார் அப்படின்னா, காங்கிரஸை நம்ம ஆதரிக்கலாம், காங்கிரஸுக்கு கண்டிப்பாக நம்ம ஆதரவு கொடுக்கணும், காங்கிரஸ் வந்து நம்மள்ட்ட ஆதரவு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதுதான் இப்போ அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்கும்போது, எடப்பாடி பழனிசாமியை பிஜேபிக்கு எதிராக பேசணும் அப்படின்னா அவர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வச்சு தான் பேச விடுவார். அதே போல் ஓபிஎஸ்மே இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாரா, பெங்களூர் புகழேந்தி மூலமாக பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரா அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. இதுதான் வந்து அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, மருது அழகராஜ், பெங்களூர் புகழேந்தி இவங்க எல்லாமே வந்து இதே மாதிரி தான் பேசுகிறாங்க, பாஜகவுக்கு எதிராக தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க எடப்பாடி பழனிசாமியை முழுமையாக நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க, முழுமையாக ஆதரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை தான் எடுக்கணும். ஏன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை துரோகம் பாஜக மேலிடம் செஞ்சுருக்கு. எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸையும் சமாதானப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா, எடப்பாடி பழனிசாமிக்கு முழுமையான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஏற்றுக்கவே படாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, டிடிவி தினகரன் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஏற்கனவே அவர் பாஜகவை ஆதரிக்கணும், பிரதமராக வந்து மோடி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் அதனால் யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதுக்கு பாரதிய ஜனதா ஆரம்ப காலகட்டத்தில் ஓகே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து தேனி, சிவகங்கை ரெண்டு தொகுதி கேட்டிருந்தார், ரெண்டு தொகுதியும் ஓகே, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது சிவகங்கையில் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா எச் ராஜா போட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ அவர் தேசிய அரசியலேருந்து விலகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர் போட்டி போட வாய்ப்பு இல்லை, தேனி சிவகங்கை தொகுதியை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அவர் கூட்டணி தொடர்பாக பாரதிய ஜனதாவோட ஏற்கனவே பேசி முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போது எடப்பாடிக்கு வந்து அவர் முழுமையான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது, போகிறது வர்றது இதெல்லாம் வந்து டிடிவி தினகரனுக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா இப்படியே போயிட்டே இருந்தால் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே நம்மளாம் இருப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிடிவிக்கும் கோபம் இருக்குது. அதை தாண்டி வந்து என்னாச்சு திமுக, எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை, உங்களுக்கு வந்து மறைமுகமான ஒரு டீல் பண்ணிகிட்ருக்கீங்களா எடப்பாடி பழனிசாமிகிட்ட அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஒரு கோக்கியை போட்டு டிடிவி தினகரன் பேச ஆரம்பிச்சிட்ருக்காரு. இது ஒரு சைடு பாசிட்டிவாக பார்க்கப்படுது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு என்ன செய்யும், அமித்ஷாட்ட என்ன பண்ண போகிறார் ஓபிஎஸ்ஸை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. அமித்ஷாட்ட கேட்கும்போது அவர் கர்நாடக தேர்தல் சம்மந்தமாக செய்தியாளர் அவர்கிட்ட வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். அதிமுக விவரத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தார்னா, எடப்பாடி பழனிசாமி ஓகே தான், ஆனால் ஓபிஎஸ்ஸையும் அப்படியே விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ரெண்டு பேர் தரப்பும் வந்து பேசி அவங்க முடிவு எடுக்கணும், அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அதில் வந்து பாஜக மேலிடம் வந்து தலையிடுறதுக்க விரும்பலை, ஆனாலும் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து பேசி பார்க்கலாம், ஓபிஎஸ்க்காக பேசி பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அமித்ஷா வந்து ஓபிஎஸ் சம்மந்தமாக பேசும்போது எடப்பாடி பழனிசாமி இல்லை இவங்கெல்லாம் வேணாம், இவங்கெல்லாம் இல்லாமல் எனக்கே தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு இருக்குது, நான் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி உங்களையும் ஜெயிக்க வைக்கிறேன், அதிமுக ஓட்டும் பாஜகவுக்கும் பாஜக ஓட்டும் அதிமுகவுக்கும் ரெண்டு கட்சியுமே ஒன்றிணைந்து நல்ல பெரிய லெவலில் ஜெயிச்சு நம்ம நின்றுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அமித்ஷா வந்து எடப்பாடி பேச்சை நம்பவே மாட்டார். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க, அப்போ தான் வந்து அதிமுக வெற்றி பெற முடியும் சட்டமன்ற தேர்தலில். உளவுத்துறை கொடுத்துருக்க ரிப்போர்ட்டுப்பா, சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கள சேருங்க, அப்போது ஓபிஎஸ்மி இருந்தார், ஆனால் இவங்கள சேருங்க அப்படின்னு சொல்லும்போது சேர்க்கவே இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஆகிப்போச்சு அமித்ஷாவுக்கு. எடப்பாடி பேச்சை கேட்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் வந்துட்டார். அப்படின்னாலும் எடப்பாடி பழனிசாமியை இப்போ அங்கீகரிக்கிறாங்க ஏன் அப்படின்னா, தொகுதி பங்கீடு பாஜக வளர்க்கணும் தமிழ்நாட்டில், அவங்க கேட்குற தொகுதிகளை கொடுக்கணும், எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு டென்ஷனை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் ஓபிஎஸ்ஸையும் ஒரு கிரிப்போட பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓபிஎஸ் இப்போ தான் வந்து காங்கிரஸ் ஆதரிக்கலாமா, காங்கிரஸுக்கு போகலாமா, காங்கிரஸோட இதை மாற்றுவோமா, நம்ம கூட்டணி தொடர்பான காங்கிரஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்பும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது
பரவாயில்ல பிஜேபி எதுக்கு ஆரம்பிச்சிட்டார் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அமித்ஷா வந்து ஓபிஎஸ்ஸை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விடமாட்டார், எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்துவார். நாடாளுமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக வந்து போட்டி போட்டால் எவ்வளோ ஓட்டுகள் வாங்குகிறோம், எவ்வளோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா விரும்புகிறார். அதை தான் வந்து இப்போ எடப்பாடிகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கார். அதுக்கான அழுத்தத்தை வந்து திரும்ப திரும்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ சுலோகத்தில் பொதுச் செயலாளராகி அவர் வந்து வெற்றி பெறுறதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியுது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட அவங்க பேச்சுவார்த்தை இது தொடர்பாக நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் நடத்துவாங்க, கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் வருவாங்க, கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரன் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் எடப்பாடி தரப்பில் வந்து பூத் கமிட்டிலாம் அமைக்கணும், உறுப்பினர் சேர்க்கைலாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. தேனி மாவட்டத்தில் வந்து 4 எம்எல்ஏக்கள் தொகுதி இருக்குது. இந்த தொகுதிகளில் வந்து அவங்க பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கும் உறுப்பினர் சேர்க்கைக்கும் 7 பேர் கொண்ட ஒரு தொகுதிக்கு 7 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கிறார். சரி, அந்த குழுவில் வந்து யார் யார் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க தான். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவங்க சமூகத்தை சார்ந்த எல்லாத்தையுமே வந்து முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்து அவங்கள்ட்ட வந்து தொகுதியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிற சமூகத்து மக்கள் அந்த பகுதியில் இருக்கிற கட்சிக்காக உழைச்ச பிற சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இப்போ எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தேனி மாவட்டத்தில் இந்த பிரச்சனை வந்து இப்போது பயங்கரமாக விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கு. பிற சமூகத்தை வந்து மதிக்காமல் நீங்கள் எப்படி வந்து கட்சியை நீங்கள் நடத்த போகிறீங்க, வழி நடத்த போகிறீங்க, உங்களால் இது சாத்தியமா? அது இந்த மாவட்டத்தில் தேனி மாவட்டத்தில் பெரும்பான்மை யார் இருக்காங்க, சிறுபான்மையினர் யார், எத்தனை பேர் வந்து கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன பதவி கொடுத்துருங்க, பொறுப்பு கொடுத்துருங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி செயல்படுறது வந்து ஏற்றுக்கவே படாது அப்படிங்கிற மாதிரி தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய குளத்துலேயும், பெரிய குளத்துலேயும் பார்த்திங்கன்னா அது வந்து ரிசர்வ் தொகுதி, அந்த தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து முக்கியமான நபர்கள் எல்லாமே கட்சியில் முக்கியமான நபர்கள் எல்லாம் எடப்பாடியோட சமூகத்தை சேர்ந்தவங்களாகவே போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது கட்சிக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் கொதிச்சு போய் இப்போ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக இவர் இப்படி செயல்படுறாரு, கட்சியை வந்து ஒரு சமூகம் சார்ந்து கொண்டு போகிறாரா, இல்லை அவர் சமூகத்தில் மட்டும் ஒரு நம்பிக்கை வைக்கிறாரா, அப்போ பிற சமூகத்தில் ஓட்டு எதுக்கு கேட்க வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை பிற சமுதாயத்தை மேலே, மக்கள் மேலே. அவங்கள நிர்வாகியை போட்டால் எப்போ வேணாலும் ஓபிஎஸ் பக்கத்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது இதிலேருந்து தெளிவாக தெரியுது. தேனி மாவட்டத்தில் இந்த பஞ்சாயத்து இப்போ ஓடிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓபிஎஸ்ஸும் வந்து அமித்ஷா இந்த மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. அமித்ஷா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, அது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓபிஎஸ்கிட்ட பேசுவோம், எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் பேசுவோம், ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்துவோம், ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓல்டு கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து அப்படியே இருக்க முடியாதுல்ல, அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டேன். அதனால் பெங்களூர் புகழந்தி சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு கர்நாடக தேர்தலில் ஆதரவு கொடுத்துட்டு ஓபிஎஸ் தில்லா பிஜேபியை எடுத்து நிற்கிறது நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி அவர் ஆதரவாளரும் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு மாற்றமாக பார்க்கப்படுது ஓபிஎஸ் தரப்பில். ஓபி அமித்ஷா வந்து பிடிமானத்தை விடாமல் அதிமுக தான் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு விடவே இல்லை. அவங்க கையிலேருந்து, பாஜக கையிலேருந்து அவங்க விடாமல் அப்படியே பிடிச்சே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.